ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஸோ கைஸ், இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சபரிமலை கிளம்புறோம். ஆல்ரெடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு டைம் போயிட்டு வந்தோம். சீசனில் வந்து போனோம் அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்றதுனால மாலை போடாமல் இயற்கை ஒன்ஸ் ரெகுலராக இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதம்னு இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதமும் ஐயப்பனை வந்து நம்ம சூப்பராக பார்க்கலாம். அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி, ஸோ இதுலலாம் போனோன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். மாலை போட்டு விரதிலேருந்து போகிற டைம், மற்ற டைம்லாம் நம்ம ஃப்ரீயாக ஒரு 4-5 டைம் வந்து ஐயப்பனை சூப்பராக தரிசனம் பண்ணலாம். நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு 2024 சபரிமலை ஓப்பனிங் டேட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஒரு பேஜ் வரும், ஃபஸ்ட்டு பேஜு. ஸோ சாரி, ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும், வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டில் வந்து இந்த மாதத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சு நீங்கள் அந்த எந்தெந்த மாதத்தில் எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விலாகில் வந்து ஒரு கம்ப்ளீட் சபரிமலை யாத்திரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படின்னு நான் கிளம்பிட்டே இருக்கலாம். கைஸ், மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11:30 ஆகிருச்சு. ஒரு வேனு ஒரு காரு வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர்த்துக்கு இருமுடிலாம் கட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணிக்குள்ளே வந்து கிளம்பிடுவோம். இது லாக் பண்ணுறப்ப இப்படி பேசுகிறாங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா மாலை போடாமல் ஒரு 5-7 நாள் வர இருந்து அப்படி போகிறது தான். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீ பிரேக்கு. நாங்கள் வந்து செங்கோட்டையில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமா, மச்சான், தாத்தா எல்லாருமே வந்துட்டாங்க. காரில் அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். மச்சான் மாமா டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சில ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கோம். கைஸ், நிலக்கல் வந்துட்டோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா இறுதியாக நிலக்கலை வந்தடைந்தோம். வரும் வழியில் அழகான அந்த மலைகள், அந்த பனிகள்லாம் பார்க்குறதுக்கே வேற லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே நிலக்கல்லேருந்து பம்பா போகிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ பம்பளை போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே மலை பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படியே சுட சுட ஆவி பறக்க லெமன் டீ வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டோம். வந்து பார்த்திங்கன்னா தோசை, அப்புறம் வந்து பரோட்டா வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது, தோசை சூப்பராக இருந்தது. இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டோலேயே கிளம்பிட்டோம், பஸ்ஸில் போகலை. 20 ருபீஸ் தான் ஜாஸ்தி. என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, போன டைம் நாங்கள் வந்து ஆட்டோவில் ஏறி 100 ரூபா கொடுத்து போயிருப்போம். சேம் அதே அண்ணா தான், அதே சிரிப்பு Thank you.
கைஸ் பம்பையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குளிச்சிட்டோம். தண்ணி செம்ம சில்லுன்னு இருந்தது. நல்லா குளித்தோம். பொன்னிய நதி பம்பையில் வந்து குளித்து பாவத்தெல்லாம் போக்கிக்கிட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து சைடில் எப்படி கங்கையோ சவுத்தில் எப்படி பாவநாசமோ ஸோ அந்த மாதிரி கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பம்பை தான். ஸோ சூப்பராக குளிச்சிட்டோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போகுது. போன டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பம்பா கணபதி ஆஞ்சநேயர் ஸோ அவங்கள வழிபட்டுட்டு ஸோ அப்படியே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மாதிரி கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நாள், அதனால் எக்கச்சக்கமாக இருக்குது. தெரில அங்கே சன்னிதானத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னே கெஸ் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீலிமலை பாட்டம்லேருந்து கொஞ்சம் தூரம் ஏறி வந்து உட்காந்துட்ருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது தகர செட்டில் உட்காந்துட்ருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீலிமலை டாப், அப்பாச்சி மேடு பாட்டம், அப்பாச்சி மேடு, அப்பாச்சி மேடு டாப், ஸோ அடுத்து சபரி பீடம் அப்படி போய்கிட்டே இருக்கோம். தகர செட்டு ஆறுலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தகர செட்டு 13 வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேடு பாட்டம் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூர் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேடு பாட்டம். ஸோ அங்கே போயிட்டு அதை எடுத்து ஃப்ரீயாக போயிடலாம். அப்படியே தகர செட்டு 13 பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேடு டாப்பை தாண்டி அப்படியே வந்தோம். ஸோ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சாமி ஆடிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சபரி பீடம் ஒன்றும், சபரி பீடத்தில் வந்து அந்த கன்னிசாமிகள்லாம் சரங்குத்துவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத பாதையும் அந்த நம்ம ஏறி வந்த பாதையும் ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்துட்டு அந்த நீல்கிரிஸ் லாங்குன்னு சொல்லிட்டு அந்த மங்கீஸை பார்த்துட்டு அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த கழுதப்பாதையில் வந்து அந்த கழுதையில் வச்சு தான் இங்கே மேலே இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிராக்டர் தான். ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சன்னியானத்துக்கு வந்தோம். வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்யூ வந்து கீழேருந்து அங்கே வரைக்கும் சரியால் கூட்டம். நானும் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து நான் நினச்ச வந்தோன்னா கூட்டம் ஃப்ரீயாக தான் இருக்கும், சரி நம்ம 4 5 வாட்டி சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்தது. அது ஒரு மணிக்கெலாம் நட சாத்துற மாதிரி இருந்தது. நாங்கள் ஒரு 1/2 அந்த டைமிங்கில் வந்ததுனால அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். ஸோ போயிட்டு ஆனால் தான் சாப்பிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ரைஸில் பருப்பு, ஸோ அப்புறம் அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதில் இருந்தது. ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த சாப்பாடும் சரி அந்த தண்ணியும் சரி. ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாமியை பார்க்குறதுக்காக. இங்கே க்யூவில் உட்காந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 3 ஓப்பன் பண்ணதுமே போய் சாமியை பார்த்துட்டு, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டு படி பூஜையை பார்த்துட்டு பொறுமையாக தான் இறங்குவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு சினிமேட்டிக்கில் வந்துடும், டோன்ட் வரி.
மூணு மணிக்கு நடத்துறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு படிபூஜை நடக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே படுத்து தூங்கிட்டு ஸோ அதுக்கடுத்து மெதுவாக வந்து கியூ போக ஆரம்பிச்சது. க்ரௌடு ஸோ போயிட்டு ஐயப்பனை வந்து கிட்டத்தட்ட சூப்பராக பார்த்தோம். புஷ்பலங்காரத்தில் அழகாக இருந்தார். அதுக்கடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாளிகைப்புறம் போயிட்டோம்.